ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன டிஷ்னா கேக். கேக்னால் க்ரீம் கேக் இல்லை. இது வந்து நம்ம ஊரில் வந்து முட்டை கோஸ்ன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் வந்து முட்டை கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து யாராட்டும் புதுசாக பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. அப்படின்னா தான் எங்கள் அடுத்த டிஷ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரவை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம கலர் எடுத்துக்கோம், லெமன் கலர். அதுக்கப்புறமா நம்ம அப்பகாரம் எடுத்துக்கோம். சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஒரு 100 ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எத்தனை கிலோ சீனிப்பா போடணும்? இது 5 கிலோவுக்கு இது 2.5 கிலோ போடுது. அப்போ 1 கிலோவுக்கு வீட்டுக்கு போட்டு பார்த்தா தான் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ மைதா போடுவோம், 1/2 கிலோ சீனி போடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீனி நல்லா கரையத வரைக்கும் கலக்கிக்கோங்க. சீனி நல்லா கரையத வரைக்கும் கலக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் தேவைப்படுது? 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். வீட்டில் செய்கிற அந்த நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது எண்ணெய் சேர்த்துட்டு கலக்கணும். சீனி நல்லா கரையத வரைக்கும் கலக்கணும். எண்ணெய் வந்து நார்மல் சூடில் தான் இருக்கணும். சூடு வந்து நார்மல் சூடில் இல்லாமல் ஓவர் சூடு இருந்தால் கேக் வந்து உருண்ட மாதிரி வரும், அப்புறம் உள்ளே வந்து வேவாது. நார்மல் சூடில் இருந்தால் அப்படி தாமரை பூ மாதிரி நல்லா வேடித்து நல்லா விரிஞ்சு பூ மாதிரி வரும். மைதா எடுத்து அடுத்ததுங்க 5 கிலோ மைதா எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் மரப்பொடி போடுறோம். மாவுப்பா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் பிணையணும். இப்போ நம்ம கேக்கு உருட்டி போட்டிருக்கோம். உருட்டி போட்டது மேலே வரல, மேலே வந்தால் எண்ணெய் சூடாயிட்டுன்னு அர்த்தம். மேலே வரல, இப்போ எண்ணெய் சூடாகலை. எண்ணெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுது. கேக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. சூடாயிட்டுன்னு கேக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இப்போ பாருங்கள் கேக்கு மேலே வந்துட்டு இப்போ வந்து இப்போ நம்ம கேக்கு ஒவ்வொன்றா உருட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா மேலே வருது. இன்னும் 5 நிமிஷம் கழிச்சிச்சுன்னா தாமரை மாதிரி விரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தப்புறம் எடுத்துக்கலாம். சூடு வந்து நார்மல் சூடில் தான் இருக்கணும், ஓவர் சூடில் ஆகக்கூடாது. பாருங்கள் எல்லாம் நல்லா மேலே வந்துட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா வெந்து வரும். பார்த்தீங்களா 1-2 நல்லா விரிஞ்சு வருது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மேலே வந்துட்டு இப்போ எல்லாமே நல்லா வெடித்து வந்துட்டு 1-2 இப்படி திருப்பி போட்டுக்கோங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விரிஞ்சு வந்திருக்கு. நடுவில் எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா விரிஞ்சிட்டுனால வெந்ததாக அர்த்தம். இந்த மாதிரி கலரில் வரணும். உள்ளலாம் நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கு வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியணுக்காக நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும். அதுக்காக நம்ம வீடியோ வந்து யார்கிட்ட புது புதுசாக பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் அமுக்கி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் எங்களோட அடுத்த டிஷ்ஷு இந்த மாதிரி க்ரீம் கேக்கு நிறைய வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.